Good morning, student. Today discuss our topic future of culture. சரியா என்னன்னா அதோட பண்புகள் எப்படி பார்க்குறோம், நம்மளோட கலாச்சாரத்தோட பண்புகள் அம்சங்கள் பற்றி பார்க்குறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன்ட் ட்ரான்ஸ்மிட்டட் பேஸ்ட் ஆன் த சிம்பிள் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் இன்டெகிரேட்டட் எத்னோசென்ட்ரிக் அடாப்டிவ் சேப்ஸ் வேல்யூ அண்ட் பிலீஃப் டிட்டர்மினன்ஸ் பர்சனாலிட்டி இன்டெகிரேட் சிஸ்டம். ஓகே, அதில் பார்த்தா இதோட அம்சம் நான் பார்த்தா கல்ச்சரில் வந்து இது என்னென்னா இதோட கலாச்சாரத்தோடைய சிறப்பு அம்சத்தை பற்றி பார்க்கணும் நம்ம. சரியா அதில் பொதுவாக பார்த்தோன்னா லேண்ட் என்னென்னலாம் கற்றுக்கொள்வது, எப்படிலாம் கற்றுக்கு எப்படிலாம் கற்கணும், கல்ச்சர் வழியாக அந்த அந்த கல்ச்சருக்குறாங்கன்னா அந்த கலாச்சாரத்து முறை எப்படிலாம் கற்றுக்கணும், எது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், அதை செய்யணும். சரியா டிரான்ஸ்மிட்டர் அவங்க பேசுகிற மொழிகள், சப்போஸ் வந்து ட்ரைபல்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கலாச்சாரமும் ட்ரைபல்ஸும் மலைவாழ் மக்கள்கிட்ட இங்கே இருக்கிற மற்ற மக்களும் அவங்களோட அவங்களோட டிரான்ஸ்மிட்டர் அவங்க மொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா பேஸ்ட் ஆன் த சிம்பிள்ஸ்னால் அடிப்படை என்னென்னா அடிப்படை என்னென்ன இருக்கணும். சரியா அது என்ன அடிப்படை என்னென்ன அவங்க அடிப்படையாக அவங்க என்ன சிம்பிள் அது வந்து அவங்க நினைச்சுற மாதிரி என்ன யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அந்த கலாச்சாரத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பேசிக்காக தெரியணும். சரியா சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ்ஸு, சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ்லாம் என்னென்ன மாற்றடைகிறாங்க, அந்த இதில் என்னென்ன மாற்றடைகிறாங்க அதை பார்க்கணும். அது இன்டெகிரேட் ஒருங்கிணைக்கிறது, எப்படி ஒருங்கிணைக்கிறது, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கரெக்டாக செயல்படுறாங்களா, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா அப்புறம் எத்தனை வருஷத்துட்டீங்கன்னா அது ஒரு இனம் வந்து இனத்தை சார்ந்து என்ன மாதிரி என்ன இருக்கிறாங்க, அந்த கல்ச்சரில் என்னென்ன மாதிரி என்னெல்லாம் இருக்கிறாங்க, அந்த இனத்தை பற்றி எப்படிலாம் கால்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா அதை பற்றி அடாப்டிவ்னால் தகவல் அமைப்பு சொல்லலாம். சரியா அந்த இந்த கல்ச்சரில் என்ன மாதிரி இந்த இந்த கல்ச்சரில் எப்படி அவங்க என்ன சொல்லலாம், இந்த கல்ச்சரில் தகவல் எப்படிலாம் அவங்கள இது அவங்களோட பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க அது பார்க்கணும். அடுத்து வந்து சேஃப்ஸ் வேல்யூ வந்து பிலீஃப், அவங்க என்ன மாதிரி அவங்க என்ன மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் கடவுள் வழியாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதோட இதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும். சரி டிட்டர்மினன்ட் பர்சனாலிட்டின்னா அவங்களோட தீர்மானிக்க அவங்க ஆளுகின்றது என்னென்னா அவங்களோட பர்சனாலிட்டி என்னது டிட்டர்மைன் பண்ணணும், அவங்க ஆளுகின்ற ஆளுமை திறன் வந்து அவங்க தீர்மானிக்கிறது எப்படிலாம் இந்த கல்ச்சரில் இப்படிலாம் தீர்மானிக்க இப்படி தான் செயல்படணும் இப்படி தான் செயல்படக்கூடாதுன்றது ஒரு இது ஒரு தீர்மை ஆளுமை திறமை இருக்கும். சரி இன்டெகிரேட் சிஸ்டம்னு ஒருங்கிணைந்து அமைப்பு கூட சொல்லலாம், இன்டெகிரேட் ஒருங்கிணைந்து அந்த கல்ச்சரில் எப்பயுமே வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறாங்களா அதை பற்றி நம்ம பார்க்கறது தான். சரி அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர், எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர்னா உறுப்பு அது என்னென்ன மாதிரி உறுப்பு உறுப்பு அந்த கலாச்சாரத்தில் எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர் தினமும் அந்த கலாச்சாரத்தில் உறுப்பு உறுப்பினர்கள் எப்படி இருக்கும் பார்த்தோம், இந்த வேல்யூஸு பிலீஃப்ஸ் அசத்தட்டிக்ஸ் சிம்பிள்ஸ் லாங்குவேஜ் நான் ஸ்மோர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். சரியா இதில் பார்த்தோன்னா வேல்யூஸ்னால் எப்படி மேலே அது வேல்யூ பார்க்கணும், வேல்யூஸ் என்னென்னா அந்த கலாச்சாரத்தில் அந்த உறுப்பு கலாச்சாரத்தில் எப்படி வந்து எவ்வளோ அவைலபிள் பண்ணுறாங்க, பிலீஃப்ஸ் என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை அந்த அசட்டெக்னா எப்படி அந்த இடையில செயல்முறைப்படுத்தல அந்த கலாச்சாரத்தை எப்படி அந்த அழகின் இது சொல்லலாம் அழகின்னு சொல்லுவாங்களா அது ஒரு மறுக்கும் இது மாதிரி ஒரு அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்படுத்த போது சொல்கிறது அது சிம்பிள் சிம்பிள்னா அவங்களோட சின்னம் சிம்பிள்ஸ்னால் அவங்களுக்கு சின்னம் சப்போஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 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 கல்ச்சருக்கு ஒரு ஒரு சிம்பிள் கலாச்சாரம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ முருகர் இப்போ இந்த இந்துக்கள்லாம் என்ன சொல்கிறோம், எல்லா கடவுள் வந்து மூணு பட்டம் இல்லை ராமன் மாதிரி சொல்கிறோம். இப்போ கிறிஸ்டின்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அந்த சிலுவை மாதிரி அல்லாஹ்னா இது முஸ்லீம்ஸ்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து தொழுகை வந்து ஒரு மூணில் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஒற்ற நில மாதிரி இருக்கிறாங்க. இதுமாரி அவங்களுக்கு ஒரு கலாச்சாரத்து மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் லாங்குவேஜ் பார்த்தோன்னா அவங்களோட மொழிக்கு தகுந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் இப்போ ட்ரைபல்ஸு நம்ம ஒரு லாங்குவேஜ் நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க கல்ச்சருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. சரியா நாம்ஸ் நாம்ஸ் பார்த்தோன்னா எப்படி அதோட விழுக்காடு இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் ஃபாலோ பண்ணி அவங்க இது இருக்குது. அது மட்டும் இல்லை மோர்ஸ் பட்ட அவங்களோட நெறிமுறைகளும் இதை தான் ஃபாலோ பண்ணுங்க இருக்குது. அதே மாதிரி நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா வாய்மொழியான தகவல்களை அவங்க கண்டிப்பாக என்னென்ன வாய்மொழியை வாய்மொழியில்லாத தகவல்களை எப்படிலாம் அவங்க
கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறது. சரியா? அது கான்செப்ட் இன் கல்ச்சர். கான்செப்ட் இன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் இன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் ஹெரிட்டேஜஸ், கல்ச்சர் லெட்ஸ், கல்ச்சர் கன்ஃபார்மிட்டி, கல்ச்சுரல் ஷாக்ஸ், ரொம்ப ஷாக் ஆகுது, கல்ச்சர் ட்ரான்ஸ்மிஷன், கல்ச்சர் அடாப்டேஷன், கல்ச்சர் அடாப்டேஷன், ரிவேஸ் கல்ச்சர் ஷாக்ஸ், எத்தனோ டைமென்ஷனல். ஓகே, எத்தனோ டைமென்ஷனல். இதில் பொதுவாக பார்த்தோன்னா என்னன்னு கேட்டோன்னா, கல்ச்சர் ஹெரிட்டேஜஸ்னால் அதை பாரம்பரியம், அவங்க அந்த கல்ச்சரில் என்ன மாதிரி பாரம்பரியம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்தமாரி இதுதான் எது ஃபாலோ என்ன சொல்கிறோம், பாரம்பரியத்தை எங்கே போய் எங்கள் கல்ச்சரில் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம், இதை ஃபாலோ பண்ண மாட்டோன்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்குள்ள அதுக்கப்புறம் கல்ச்சர் லைக்ஸ். லைக்ஸ்னு அது என்னென்னா, கல்ச்சர் வந்து சரியாக முன்னேற்ற அடையுதா இல்லையா, இப்போ சரியான முன்னேற்ற அடையுதா, மக்களிடையே எப்படி இருக்குது, அவங்கள அந்த கல்ச்சரில் எப்படி முன்னேற்ற அடைகிறாங்க அதை பார்க்குறது. சரியா? கல்ச்சர் கன்ஃபார்மிட்டி, கரெக்ட் கன்ஃபார்மிட்டினா கரெக்டாக முன்னேற்ற தான், அந்த ஏற்ப எப்போ அந்த டைமிங்க்கு அந்த இசைய அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ப முன்னேற்ற தான் பார்க்குறது. சரியா? கல்ச்சரல் ஷாக்ஸ்னால் அதிர்ச்சி, உடனே அவங்களுக்குள்ள ஒரு இன்ப ஒரு இன்ப அதிர்ச்சி மாரி சொல்கிறது, ஐயோ என்ன ஆச்சு நம்ம இது முன்னேற்ற அடையில, அதேமாதிரி அதேமாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது. சரியா? கல்ச்சரல் ட்ரான்ஸ்மிஷன். கல்ச்சர் ட்ரான்ஸ்மிஷன்னா அவங்களுக்கு இருக்கிற கலாச்சாரத்தை வந்து மற்றவங்களுக்கு தகவல் மூலமோ எழுத்துக்கள் மூலமோ வாய்கள் மூலமோ தகவல்களை பரிமாறுது. அப்புறமா கல்ச்சர் அடாப்டேஷன்னா தழுவுதல், ஒருத்த ஒன்று மாற்றி அமைக்கப்பட்டது இல்லைனா அதுக்கு ஒன்றோட தழுவுதல்னு சொல்கிறான். திடீர்னு சில காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கூட அமைக்கலாம், இல்லை மற்றோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி இது தழுந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓரியன்டாக போகிறதுக்குன்னு சொல்லலாம். சரியா? ரிவேர்ஸ்ட் கல்ச்சர் ஷாக்ஸ் என்ன செய்யணும், இருக்கு நம்ம கல்ச்சர்லாம் ரொம்ப பின்னோக்கி செல்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு இது இருக்குதுன்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? எத்தனோ டைமென்ஷன்லாம் ஏன்னா அது என்னென்னா எனக்கு ஏன்னா வந்து அதிகமாக்குது, அதிகரிக்குது, இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம கல்ச்சர்களை அதிகரிக்க செய்யறதுன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் கல்ச்சர். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா ஃபாரின் கல்ச்சரை எப்படிலாம் வந்து முன்னேற்ற அடைகிறாங்க அப்படின்னா, இந்த கல்ச்சர் என்ன சொல்லணும்னா, விச் பிலாங் டு த அதர் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரியோட இது என்ன பிலாங் டு மற்ற அதர்ஸ் கண்ட்ரி பற்றி நம்ம சொல்கிறோம். இல்லை இந்த அதர் கண்ட்ரி இந்த என்னன்னு சொன்னால், இந்த அதர் வேர்ல்டு அதர் கல்ச்சர் ஃபார் த அவுட் சைட் ஆர் த நேஷனல் நேஷனல் அந்த பவுண்ட்ரிஸ் இந்த ஃபாரின் கல்ச்சர். சரியா? இதுக்குள்ளே உட்பட்ட அந்த ஒரு என்னது நம்ம தேசத்தை சுற்றியோ தேசத்தையே ஒட்டி உள்ள மற்ற அதர் கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம அதுக்கு சொல்லலாம், அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள கல்ச்சருக்குள்ள வேறுபாடு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிறோம், நம்மளுக்குள்ள என்னது நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. சரி, அதை தான் சொல்கிறாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் பேட்டர்னு, ஃபுட்டு, லாங்குவேஜு, க்ரீட்டிங்கு, என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலி சிஸ்டம், பொசிஷன் ஆஃப் எல்டர்ஸ், ரோல் ஆஃப் உமன், கன்செப்ஷன் பேட்டர்னு, கன்சூமர்ஸ் கல்ச்சர். சரியா? இதில் பொதுவாக பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னு, யாருக்கு நம்மளுக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னும் ஃபாரினர் ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னும் வேறு இருக்கும். ஃபுட்டும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்னது, நம்ம ரைஸு இல்லை வீட்டு இதுமாரி தான் அதிகமாக சாப்பிடணும். இந்த அரிசி உணவுங்களுக்கு கோதுமை ஐட்டம் தான் அதிகமாக சாப்பிடணும். அவன் எல்லாமே வந்து பீஸா அதுமாதிரி அதுமாதிரி பர்கர் அதுமாதிரி ஐட்டங்கள் அதிகமாக சொல்லுவான் ஃபாரினர்ஸு. லாங்குவேஜ் நம்ம அவன் கண்டிப்பாக ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவான், ஒன் ஆர் டூ தான். ஆனால் நம்ம இந்தியாவில் என்னது இருபத்தெட்டு ஸ்டேட்டுக்கு மாதிரி அது இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோம். க்ரீட்டிங் நம்ம வாழ்த்துக்கள் சரி, அவனும் ஒரு விஷேஸ் பண்ணுவான், நாம் ஒரு விஷேஸ் பண்ணுவோம். அது என்டர்டெயின்மெண்ட் பார்த்தோன்னா அவன் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுவான், நம்ம ஒரு விசிக்கலாக பண்ணுவோம். அதே ஃபேமிலி சிஸ்டம், நம்ம ஜாயின் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி இருப்போம், அவன் எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலினா தனியான இருக்கிற குடும்பம் தான் அவன் லைக் பண்ணுவான், ஜாயின்ட் ஃபேமிலி அங்கே இருக்க மாட்டாங்க. அது இந்த மாதிரி அவங்க வந்து ரெகுலரையும் ஒன்று ஃபேமிலியாக இருக்கிறது கிடையாது. சரியா? டைம் ஏஜ் தகுந்த மாதிரி அவங்க ரொட்டேஷனாக மாற்றிட்டு போகிறாங்க. அது அப்போ பொசிஷன் ஆஃப் எல்டர்ஸ்னால் பெரியவர்களோட என்னது சொல்கிறது, அவர் பெரிய என்ன ஏஜ்டு பர்சனோட நிலையை நம்ம பார்க்கணும், எல்டர் வயசானவங்களோட நிலைகள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரோல் ஆஃப் உமன், உமன் வந்து உமன் பெண்களின் நிலையும்
அவங்களோட பங்கு அவங்க என்ன இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு ஃபாரினோடருந்து ஃபாரினோட நிலையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண்கள் நிலையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கன்செப்ஷன் பேட்டர்ன் நுகரன்ற வகையை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கன்செப்ஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நம்மளோட நுகர்வோர் அடிப்படை வகையும் அவங்களுக்கு அடிப்படை வகையும் வெவ்வேறாக இருக்கும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கன்சூமேட்டிக் கல்ச்சர்னால் நம்ம கன்சியூமருக்கு கன்சியூமருக்கு வேறுபடும். சரி, அவங்கவுங்க கல்ச்சராக இருப்பாங்க. ஒரு கன்சியூமர் ஒரு ஒரு மாதிரியான பொருட்களை ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்கே வாங்குவாங்க, இன்னொருத்தர் அங்கே இருக்கிறது வேறுபடும். சரியா, அதுக்கு தான் நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை நம்மளுக்கும் அவங்க ஃபாரினர்ஸ் உள்ள வேறுபாடு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சரி, அதை தான் இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்த ஃபியூச்சர் ஆஃப் கல்ச்சரும் எலமெண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சரும் கான்செப்ட் கல்ச்சரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபாரின் கல்ச்சருன்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா, ஓகே.